கால்மேசை பந்தாட்டம் பற்றிய ஒரு புரிதல். பந்தானது மேசையில் பட்டு பவுன்ஸ் ஆகும் வகையில் இந்த டெக் மேசையானது இருபக்கமும் வளைவான வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. கால்மேசை பந்தாட்டமானது ஒற்றையர் மற்றும் இரட்டையர் ஆட்டமாகவும் ஆட முடியும். இதற்கு சாதாரணமாக உதைபந்தாட்டத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற சைஸ் 5 பந்தய பயன்படுத்தப்படுகின்றது. சர்வீஸ் லைனானது மேசையின் விளிம்பிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் இருக்கும். அதே போல் கால்மேசை பந்தாட்ட திடலானது 16×12 மீட்டர் வடிவில் இருக்க வேண்டும். இந்த விளையாட்டானது வயது, பால் மற்றும் இயலுமை பாகுபாடு என்று விளையாட முடியும். இது உள்ளரங்கிலேயோ வெளியரங்கிலேயோ விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக காணப்படுகின்றது. இந்த விளையாட்டானது முதலாவது சர்வீஸுடன் ஆரம்பிக்கின்றது. இந்த வீரர் தன்னுடைய முதலாவது சர்வீஸ் தவறு விட்ட பின்னரும் மீண்டும் ஒரு முறை சர்வீஸ் போடுவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றது. சர்வீஸ் போடுபவர் மாறுவது இங்கே ஒவ்வொரு 4 புள்ளிகளுக்கும் ஆகும். எட்ஜ்போல் எனப்படுவது எதிரணியின் ஜாருடைய உடற்பாகத்திலும் படாது, எதிரணியின் மேசப்பரப்பின் எட்ஜில் பட்டு நிலத்தில் படுவதே ஆகும். எட்ஜ்போல் வருமாயின் மீண்டும் ரேலி புதிதாக ஆரம்பிக்கப்படும். பந்தினை மறு அணிக்கு அனுப்புவதற்கு முன்னர் ஒரு வீரனோ அல்லது அணியோ ஆகக்கூடியதாக 3 தொடுகைகளை மட்டுமே போட முடியும். இரட்டையர் ஆட்டத்தில் ஆக குறைந்தது 1 பாஸாவது கட்டாயமானது. வீரனோ அணியோ ஒரே உடற்பாகத்தினால் தொடர்ச்சியாக 2 தடவைகள் மறு அணிக்கு பந்தை அனுப்ப முடியாது. இவ்வாறு நடப்பின் எதிரணிக்கு 1 புள்ளி வழங்கப்படும். வீரர்கள் அரவாசி பகுதியை தாண்ட முடியும், ஆனால் அதிலிருந்து அவர்கள் பந்தை எதிரணிக்கு நேரடியாக அனுப்ப முடியாது. எவ்வாறாயினும் அப்பந்தினை சக அணி வீரருக்கு அல்லது தானே மீண்டும் எடுத்து விளையாட முடியும். இறுதிச் சுற்றில் ஒரு வீரனோ அணியோ 6 அல்லது 12 புள்ளிகளை பெறும்போது அவர்கள் தங்களுடைய பக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீரர் தன்னுடைய ஒரே உடற்பாகத்தினால் தொடர்ச்சியாக 2 தடவைகள் பந்தை விளையாட முடியாது. பந்தை அனுப்பும் வீரரின் உடற்பாகம் மத்திய கோட்டை தாண்டுமாயின் அது தவறானதாகவே கணிக்கப்படும். விளையாடும் பொழுது காலினாலோ உடற்பாகத்தினாலோ மேசையை தொடுதல் தவறானதாகும். நாங்கள் புள்ளி போடும் முறை பற்றி பார்ப்போம். ஒரு 3 சுற்றுக்கள் கொண்ட ஒரு போட்டியில் ஒரு சுற்று ஆனது 12 புள்ளிகள் வரை விளையாடுதல் வேண்டும். ஆனால் இறுதிச் சுற்று 3வது சுற்றில் ஆக குறைந்தது 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஒரு அணி வெற்றி பெற வேண்டும். எதிர்காலம் டெக்போல்ட்.